ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மழை காலத்தில் நம்ம நல்லா சுட சுட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்குல்லங்க. அதனால் எங்கள் அம்மா கார்ன் பணியாரமோ ஸ்வீட் அண்ட் ஹாட் சட்னியோ செய்ய போகிறாங்க. சரி வாங்க, எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு கப் சோளம் எடுத்துக்கலாம். ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த கார்னையும் நல்லா அரைச்சிக்கலாம். அரிசி மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கார்னையும் அரைச்சி நம்ம போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கார்னும் முழுசாக போட்டுக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சமாக ஆப்ப சோடா போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதுங்க. இப்போ நம்ம பணியாரம் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை ஊற்றிக்கலாம். நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஹாட் அண்ட் ஸ்வீட் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரைஞ்சி போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி ஒரு 4-5 போட்டுக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பத்து தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய துண்டாக வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். நம்மளோட ஹாட் அண்ட் ஸ்வீட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட கார்ன் பணியாரமோ ஹாட் அண்ட் ஸ்வீட் சட்னியோ ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையா இருக்குங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்குங்க. சட்னி செம்ம சூப்பரா இருக்கு.
இதுக்கும் சட்னிக்கும் இந்த பணியாரத்துக்கும் செம்மையான காம்பினேஷன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் கார்ன்லேருந்து விதவிதமாக செய்வாங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் செய்வாங்க எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா செம்மையாக செஞ்சுருக்காங்க, செம்மையாக இருக்கு. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேங்க் யூ ஃபார் வாட்சிங், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பை.